இயற்கையாய் வாழ்வோம், இயற்கையோடு வாழ்வோம். நீங்க பாக்குறது மக்கள் மருத்துவம் வலையளித்துல காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுறேன். என்னுடைய பழைய காணொலி புதிய காணொலிகளும் முதல் முறையா பாக்குறவங்க கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்ல மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு காய், நம்ம பாரம்பரிய காய், அதை சாப்பிட்டா 5 ஆப்பிள் சாப்பிட்டதுக்கான சத்து கிடைக்கும். அப்படி இல்லைன்னா 3 ஆரஞ்சு பழம் சாப்பிட்டதுக்கான சத்து கிடைக்கும். அது என்ன காய் தெரியுமா? நெல்லிக்காய். காட்டு நெல்லிமாங்க இல்லையா, பெருநெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க. சின்னதாக இருக்கும்ல, அது கிடையாது, பெருநெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க. தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டு வந்தீங்கன்னா பெரும்பாலான நோய்கள்லேருந்து வந்துடலாம். காரணம், அந்த ஒரு நெல்லிக்காய் இம்யூனிட்டியை அதிகப்படுத்திடும். இன்னும் குறிப்பாக ஆண் மலட்டுத்தன்மை, பெண் மலட்டுத்தன்மையெல்லாம் வந்ததுக்கு முதல் காரணமே நெல்லிக்காயெல்லாம் நம்ம விட்டதுனால தான். இப்போ சில பேர் சாப்பிட்றாங்க, எப்படி சாப்பிட்றாங்கன்னா நெல்லிக்காய் ஊறுகாயாக சாப்பிட்றாங்க. அப்போலாம் சாப்பிடக்கூடாது, அது வந்து அளவுக்கு அதிகமான ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்கப்படுறது. ஆனால் நீங்கள் நம்ம மார்க்கெட்டுங்களெல்லாம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் கிடைக்கும். இல்லை அது வந்து உரம் வச்சுருக்காங்களா உரம் வச்சுலையான்னு தெரியாது, நம்ம கொஞ்சம் பார்த்தா எடுக்கணும். ஒருவேளை உங்கள் வீடுகளில் உங்கள் பகுதிகளில் அது மாதிரி இயற்கையாக விளைஞ்சால் வாங்கி வச்சுங்க. வாங்கி தினமும் ஒரு நெல்லிக்காய் எல்லாருமே சாப்பிட்லாம், சிறியவர்கள்லேருந்து பெரியவர் வரைக்கும். அது கட் பண்ணி அந்த விதையை எடுத்துட்டு நல்லா மென்று அப்படியே சாப்பிட்ணும்னா ஒரு நெல்லிக்காய் முழுசாக சாப்பிட்ணும். சாப்பிட்டா ஒரு 10-15 நிமிடங்களுக்கு தண்ணி குடிக்கூடாது, கொஞ்சம் வந்து வயிறை வந்து எம்டி பண்ணி வச்சுருக்கணும். ஏன்னா அது உள்ளே போய் நல்லா ஒர்க் அவுட் ஆகிறதுக்காக, நல்லா வேலை செய்ய வைக்கிறதுக்காக, சரிங்களா? ஆனால் இப்படி நம்ம நிறைய பதிவுகளை நான் போட்டிருந்தாலும் கூட நிறைய பேர் நெல்லிக்காய் எங்களுக்கு நல்லா தரமான நெல்லிக்காய் கிடைக்கலங்க. நெல்லிக்காய் கிடைக்கிது, காட்டு நெல்லிக்காய் கிடைக்கலாங்கிறாங்க. இப்போ மக்கள் மருத்துவம் எடுத்த ஒரு பெரும் முயற்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காய், காட்டு நெல்லிக்காய், உரம் இல்லாத காட்டு நெல்லிக்காயை வாங்கி நம்ம வந்து நாட்டு சர்க்கரையை வந்து ஒரு பதமாக வந்து காய்ச்சி அதில் போட்டு நம்ம பதப்படுத்தி வச்சுருக்கோம் இயற்கையான முறையில். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ 1/4 கிலோ பாக்கெட்டாக கொடுக்குறோம். காட்டு நெல்லிக்காயை நம்ம எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி ஒரு நெல்லிக்காயை 4 இல்லை 6 அந்த மாதிரி சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி விதையை எடுத்துட்டு நம்ம வந்து நாட்டு சர்க்கரையை வந்து ஒரு பதத்தில் காய்ச்சிருது, அதில் இந்த நெல்லிக்காய்களை வந்து நம்ம உள்ளே போட்டு அதை காய வச்சு நேச்சுரலாக நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணுறோம். இந்த மாதிரி வந்து இயற்கையான முறையில் பதப்படுத்துகிறோம். இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1/4 கிலோ பாக்கெட்டாகவே நம்ம போட்டு வச்சுருக்குறோம். எவ்வளோ கேட்டாலும் கொடுக்க முடியும், இப்போதைக்கு இப்போ கிடச்சிருக்குது, அதனால் எவ்வளோ கேட்டாலும் 1/4 கிலோ பாக்கெட்டு 1/2 கிலோ பாக்கெட்டு அது மாதிரி எவ்வளோ போட்டு கொடுக்க முடியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறியவர்கள்லேருந்து பெரியவர்கள் எல்லாருமே சாப்பிட்லாம். அதுவும் இதய நோயாளிகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இதயத்தை பலப்படுத்து. ஏன் வந்து இதய நோயாளிகள் நெல்லிக்காய் சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல இருக்கிற அந்த கழிவுகளை, ரத்தத்தில் இருக்கிற அந்த கழிவுகளை வெளியில் எடுத்து விட்டுறோம். அதுவும் செல்கள் அங்கங்கே டெபாசிட் ஆகிருக்கு இல்லையா, நிறையா நம்மளுடைய டீடாக்ஸ் அது எல்லாத்தையும் வெளியில் எடுத்து விட்டுரும். அப்போது தினமும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ இந்த மாதிரி நெல்லிக்காய் நீங்கள் உங்கள் மார்க்கெட்டுகளில் கிடச்சா காட்டு நெல்லிக்காய் வாங்கி வச்சுங்க, இல்லைன்னா இந்த மாதிரி நெல்லிக்காய் வாங்கி உங்கள் வீட்டு டேபிள்கள்லாம் அங்கே வச்சுங்க. தினமும் ஒரு 4 பீஸ், தினமும் ஒரு 5 பீஸ் போதும், அவ்வளோதான். அதேமாதிரி வீட்டுக்கு யாராவது வராங்களா சொல்லுங்கள் இந்த மாதிரி நெல்லிக்காய் இருக்குன்னு. ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக சாக்லேட்டை வாங்கி அடிக்கிறது, கூல்ட்ரிங்க்ஸை வாங்கி அடிக்கிறது, அது எவ்வளோ நமக்கு கெடுதல் இல்லையா? இதே இயற்கை பொருள் பாருங்கள், நீங்கள் வெளியில் வச்சு வரவங்களுக்கு 2 கொடுக்கலாம். ஒரு பண்டிகை காலங்களில், இல்லை ஒரு பிறந்தநாள் விழாக்களில், ஏதோ நிகழ்ச்சிகளில் இந்த மாதிரி நெல்லிக்காய் வகைகளை வச்சு நீங்கள் கொடுங்க. இது மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் மக்களுக்கு புரிதல் வரும், ஓ நெல்லிக்காய் சாப்பிட்ணுமான்னு. அதியமானுக்கு வந்து ஔவையார் கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்களே நெல்லிக்காய், ஏன் ஔவையார் ஒரு மன்னனுக்கு போய் இத்தனோடு நெல்லிக்காய் கொடுத்துருக்காங்களே, யோசிச்சு பாருங்கள். கொடுக்கணும், எவ்வளோ கொடுத்துருக்கலாமே, பலாப்பழம் கொடுத்துருக்கலாம், மாம்பழம் கொடுத்துருக்கலாம், எவ்வளோ பழங்கள். ஒரு மன்னருக்கு போய் நெல்லிக்காயை கொடுக்கலாமா, அது கேவலம் இல்லையா? ஆனால் அந்த புரிதல் இருந்தது அதியமானுக்கு, அவையார் கொடுத்ததோடைய அர்த்தம் புரிஞ்சது. ஏன் அதை சாப்பிட்டா அவன் இன்னும் வீரன் ஆவான், இன்னும் அவனுக்கு ஆண்மை அதிகரிக்கும், இன்னும் மக்களுக்காக போராடுவான், எதிரிகள்கிட்ட போராடுவான். இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் நெல்லிக்கனி கொடுக்கறது. இன்னும் அதியமான் வந்து நெல்லிக்கனி சாப்பிட்டதுனால அடைந்த பயன்கள்னு சொல்லி நான் ஏற்கனவே நிறைய பதிவுகள்லாம் போட்டிருக்கிறேன். இருந்தாலும் சொல்கிறேன், நம்ம முன்னோர்கள் அதிகமாக பயன்படுத்தின ஒரு விஷயம் இது, இந்த காட்டு நெல்லிக்காய், பெருநெல்லிக்காய்ங்கிறது. முடிஞ்சால் வீட்டிலே வளர்த்துருங்க. எப்பயுமே ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு போராளி ஒருத்தன் சொல்கிறான், உனக்கான பாதையை நீ தேடாத, நீயே உருவாக்குன்றான். தேடி தேடிட்டு வந்து நெல்லிக்காய் கிடைக்கல, நெல்லிக்காய் நீங்களே வாங்கி வளர்த்துருங்க, அடுத்து குறைஞ்ச வச்சு உங்கள் அடுத்த தலைமுறைக்காக பிடிச்சிட்டு போகலாம் இல்லையா, அதற்கான பதிவு தான். இருந்தாலும் அந்த மாதிரி நேரங்களில் நம்மளால சிறு உதவியாக இருக்கணும்னு தான் நம்ம இது மாதிரி வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதை வாங்கி பயன்படுத்தி பழகுங்க. அதே போல் உங்கள் அடுத்த தலைமுறைக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்களை சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோவில் ஏதாவது மூலையில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பரோடும் தொடர்பு கொள்ளுங்க, இதை வாங்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் வந்து ஷேர் பண்ணுங்கள்.